ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் ஒன்பதில் இருக்கிற இலக்கணம் பார்க்க போகிறோம் இலக்கணத்துடைய தலைப்பு அணி இலக்கணம் அணி அப்படின்னா என்னன்னா எதிலும் அழகை காண விரும்புவது மனிதனின் இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதிலும் அழகை காண விரும்புவது மனிதனின் இயல்பு அவங்களுக்கு புரிந்துகிற மாதிரி நிறைய சட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போடுறாங்க ஆனால் நமக்கு என்ன இதெல்லாம் பிடிக்கலிங்க வேறு ஏதாவது கலர் இருக்கா அது மாதிரி கேட்குறோம் இல்லைங்களா வேறு ஏதாவது கலரில் இருக்கா சட்டை அப்படின்னு கேட்குறோம் இப்போ நம்ம துணிக்கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம போன உடனே ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா என்ன கலர் அப்படின்னா வெள்ளை கலர் சட்டை வெள்ளை கலர் பேண்ட்டு இல்லையா வேஷ்டி சட்டை இது எடுத்தோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கிட்டு போகலாம் அது அழகு ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான் நம்ம தான் வெள்ளை கலர் சட்டை நிறைய இருக்கு அதனால நம்ம வேற கலர் ஏதாவது வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எதுலையும் வந்து பாத்தீங்கன்னா அழகை காண விரும்புவது அப்படின்னா என்னென்ன இந்த கலர் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு வேற கலர்ல எடுப்போம் அப்படிங்கிறது தான் இதிலும் அழகை காண விரும்புவது மனிதனின் இயல்பு நான் நம்மை அணிகலன்களால் அழகுப்படுத்தி கொள்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு வந்து போறாங்க போறாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து பீரோவில் பூட்டி வச்சிருக்கிற நகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு போவாங்க ஏன் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா தெரியணும் அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்திட்டு வந்து பாப்பாங்க அவங்க செயின் இப்பு இருக்கு ட்ரெஸ் அவங்க அவங்களுடைய சரி இப்போ என்ன வேலை இது மாதிரியெல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எதிலும் அழகை காண விரும்புவது நம்ம மனிதர்களுடைய இயல்பு தான் அது வந்து பார்த்திங்கன்னா தவறுலாம் கிடையாது நம்ம இயல்பாவே அப்படி இருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா அது எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது அப்படி பார்க்குறது நாம் நம்மை அணிகலன்களால் அழகப்படுத்தி கொள்கிறோம் சரிங்களா அது மாதிரி கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கற்பனை திறத்தாலும் புலமையாலும் அவங்க இயற்றும் பாடல்களுடைய அழகை வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போ ஒரு கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பாடல் எழுதும்போது போது அவருடைய அவருடைய கருத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லணும் சரிங்களா அப்படி மிகைப்படுத்தி சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த அணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உபயோகப்படுது கவிஞர்கள் தாங்கள் கற்பனை தருத்தாலும் புலமையாலும் தாங்கள் ஏற்றும் பாடல்களை வந்து அழகு சேர்க்கிறதுக்காக தான் இந்த அணி வந்து பாத்தீங்கன்னா பயன்படுது இதனை விளக்குவது தான் அணி அணி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா அழகு என்பது பொருள் அழகுனா அணி கவிஞர்கள் அவங்களுடைய பாடல்களுடைய அழகை வந்து கூட்டுவதற்காக மிகைப்படுத்தி சொல்வதற்காக தான் இந்த அணி அப்படிங்கிறது இதுதான் அணி எனப்படும் கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவதும் அணியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது அப்படின்னா அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை கூறுவது எது அப்படின்னா அணி இப்போ ஒரு மருந்து இருக்கு கசப்பா இருக்கு ரொம்ப கசப்பா இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க இது ரொம்ப கசப்பா இருக்கும் நீங்க வாயில வச்சிங்கனாலே உங்களுக்கு வாமிட் வந்துடும் அதனால என்ன பண்றீங்க இத தேன்ல வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க அப்படிம்பாங்க அப்ப தேன்ல தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்தோடைய கசப்பு பெருசா தெரியாது இல்லைங்களா அதான் மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்தை வந்து சுவைபட சொல்வதுதான் இந்த அணி அணி அப்படின்னா என்னதான் சொல்றேன் பாருங்க நாம நம்மளை அழகுபடுத்தி கொள்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிசைன் டிசைன வந்து ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறோம் நகைகள்லாம் எடுத்து போட்டுக்கிறோம் அதை மாதிரி கவிஞர்கள் அவங்களுடைய கற்பனை திறத்தாலையும் புலமையாலும் அவங்க ஏற்ற பாடல்களுடைய அழகை வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா இந்த அணி பயன்படுது அணி என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா அழகு என்பது பொருள் அப்புறம் கவிஞர்கள் தமது கருத்தை சுவையோடு சொல்றது உதவுவது அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைபட கூறுவது வந்து பார்த்தீங்கன்னா அணியாகும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அணி எனப்படும் இயல்பு நவீச்சி அணி இயல்பு நவீச்சி அணி அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளுடைய இயல்பை உள்ளதை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவீர்ச்சி அணி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னென்னா இயல்புன்னு என்ன அதனுடைய இயல்பு அதுதாங்க வேறு எதுவும் சிறப்பெல்லாம் இல்லை அது எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இது இயல்பு நகிர்ச்சியணி அப்படிங்கிறது அதாவது ஒரு பொருளுடைய இயல்பை இருக்கிறத இருக்கிற மாதிரியை அழகோடு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இயல்பு நவீர்ச்சி ஆகும் இதை தன்மை நவீச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இயல்பு நகர்ச்சியணியை தன்மை நவீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த பாடலில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி உள்ளதை உள்ளபடியே கவிஞர் இங்கே அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி நல்லா பாருங்கள் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி வெள்ளை பசுவையும் கன்றுக்குட்டியையும் நீங்கள் ஒன்றா பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் அது அப்படியே சொல்லியிருக்காரு இருக்கிறது இருக்கிற மாதிரி அப்படியே சொல்லியிருக்காரு மிகைப்படுத்தி எதுவும் சொல்லவே இல்லை அவர் அதான் சொல்லியிருக்காங்க தோட்டத்தில் வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ணி பாருங்க இங்கே பாருங்கள் அந்த படத்துலையும் கொடுத்துருக்காங்க கற்பனை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு பசு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு கற்று இல்லைங்களா அதான் அம்மா என்கிறது வெள்ளை பசு அது அம்மா அப்படின்னு கத்தும்போதே போதே அவ்வளோ அழகாக இருக்கும் அதான் அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நிற்குது வெள்ளை பசு அப்போது வெள்ளை நல்லை பசு வந்து கன்று குட்டியை நாவால் நக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா கண்ணுக்குட்டி பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதான் பாலை நன்றாய் குடிக்கிறது கன்று குட்டி இந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு இயல்பாக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு இதை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி இந்த காட்சியை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு இதை உள்ளதாக உள்ளபடியாக அப்படி சொல்லியிருக்காங்க அதான் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே இயல்பாக அழகாக சொல்லியிருக்காரு கவிஞர் அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி இந்த பாடல்ல கவிஞர் வந்து கன்றும் ஒன்றோடு ஒன்று விளையாடுறத இயல்பா எடுத்து அதனால அதனாலதான் இது இயல்பு நகர்ச்சி அணி ஆகும் அதாவது ஒண்ணு விளையாடுது என்ன பண்ணு கண்ணுக்குட்டி மாடு வந்து பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்ணு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சு விளையாடும் கண்ணுக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேயணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மாடு மேயும் பால் சுரக்கும் அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குடிச்சிக்கும் அப்படி இருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா பசு மாடு அம்மா அப்படின்னு கத்துது உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி ஏன் அப்படின்னு அது ஓடுறதை பார்த்தா கத்தும் ரொம்பவும் தொலைவில் ஓடிப்பெயராத கண்ணு கட்டின தூரத்திலே இரு அப்படின்னு அவங்களுடைய மொழி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் சரிங்களா அப்படின்னு தான் அர்த்தம் நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்கிறது கன்று குட்டி இந்த பாடல்ல கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா பசுவும் கன்றும் ஒன்றோடு ஒன்று குஞ்சு விளையாடுறதை இதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பசுவும் கன்றும் பண்ணும் குஞ்சு விளையாடுறதை இயல்பாக அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு அதனால தான் இது இயல்பு நகர்ச்சி அணி ஆகும் இயல்பு நகர்ச்சி அணியை தன்மை நகர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க உயர்வு நகர்ச்சி அணி உயர்வு நகைச்சி அணி அப்படின்னா என்னென்னா இதிலே சொல்லியிருக்காங்க உயர்வு அப்படின்னு அதாவது மிகைப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி சொல்றது இதில் எப்படி மிகைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவதுதான் உயர்வு நகர்ச்சி அணி ஆகும் உயர்வு நிமிர்ச்சி அணி அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளுடைய இயல்பை மிகைப்படுத்தி சொல்கிறது அதோடைய இயல்பு இதுதான் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி இன்னும் கொஞ்சம் வருணிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுன்னு சொல்லுவாங்களா வருணனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வருணனை அப்படின்னாவே மிகைப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம் இயல்பை இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொன்னோம்னா வருணனை மாதிரி தெரியாது நம்ம தூக்கி சொல்கிற மாதிரி தெரியாது ஒருத்தர் புகழ்கிற மாதிரி தெரியாது இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொன்னோம் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புகழ்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சாதிச்சிருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி கிடைக்கும் சும்மா இருக்கிறான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா புகழணும் புகழணும் அப்படின்னா அதை மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகோடு சொல்கிறது தான் இந்த உயர்வு அணி ஆகும் இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்த சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அந்த பாடலில் எடுத்துக்காட்டு குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடை அழைத்தார் உன் தாத்தா சரிங்களா இதுல ஆகாச கங்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகாய கங்கை அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத ஒன்று அப்படின்னு அர்த்தம் தெரியாத ஒன்றுன்னு என்ன இப்போ ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா உயர்வாக சொல்கிறதுனா இந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதாளம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டையுமே நம்ம பார்த்தது கிடையாது ஆகாய கங்கைன்றாங்க பாதாள கங்கை அப்படின்றாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புவியின் மேற்பரப்பில் இருக்கிற கங்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் அதுதான் இயல்பு ஆகாயம் அப்படின்னு உயர்வாக சொல்கிறாங்க பாதாளம்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கற்பனையான ஒன்று கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாடல்களில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நீங்கள் பார்த்தது கிடையாது நீங்கள் எதை வந்து உங்களால் பார்க்க முடியுதோ அது இயல்பானது பார்க்க முடியாதது கற்பனையானது மிகைப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுதான் இந்த உயர்வு அணி குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது கிடையாது அப்போ இது கற்பனை அப்போது மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அவர் உயர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பனை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு ஒரு தாய் தாளாட்டு பாடுகிறாள் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சுக்கிட்டு அந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தாளாட்டு வந்து பாடுறாங்க இதில் என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னா உயர்வு நகர்ச்சி அணி வந்து பார்த்தீங்கன்னா பயின்று வந்திருக்கு இருக்கிறத இருக்கிற மாதிரி அழகோட சொல்லாமல் கொஞ்சம் உயர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி அழகோட வந்து சொல்கிறது இந்த உயர்வு நகர்ச்சி அணி எனப்படும் இதில் எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க ஆகாச கங்கை பாதாள கங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அது ரெண்டையும் பார்த்தது கிடையாது கதைகளில் சொல்லியிருக்காங்க சில நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜிதனமாக தெரியாது ஆனால் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஆதாள கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதை வந்து நம்ம கேட்டுக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பனையான ஒன்று நம்ம நேரில் பார்த்தது கிடையாது நம்ம நேரில் பார்க்குறது இயல்பானது கற்பனையாக ஒன்று சொல்கிறது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வாக சொல்கிறதா அர்த்தம் அதான் இது உயர்வு நகர்ச்சி அணி எனப்படும்